என் பேர் ஸ்ரீகாந்த். என் கம்பெனியோட பேர் வந்து சிரிகம ப்ராடக்ட்ஸ். அது பதிலில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஆரம்பத்தில் வந்து ரெண்டு பேரோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த கம்பெனியில் 10 பேர் மாதிரி வேலை செய்கிறாங்க. பதில் டிஸ்ட்ரிக் முழுக்க நாங்கள் இப்போ எங்களோட ப்ராடக்டை நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். மெயினாக எங்களோட ப்ராடக்ட் வந்து ஸ்பைசிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஐட்டம்ஸ் மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷன் இருக்குது. நாங்கள் சில ப்ராடக்டை நாங்கள் வெளியே ஆட் பண்ணி செய்கிறோம், சிலது வந்து டிரெக்டாக பேக் பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்லி சொன்னாக்க, எங்களோட ப்ராடக்டை வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்லாம் மேக்ஸிமம் இல்லாத மாதிரி தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுலேயும் ட்ரெடிஷ்னல் எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் முறையில் இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலில் எப்படி செய்கிறாங்கன்றதை தான் நாங்கள் வெளியே ஆட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லி சொன்னால், ட்ரெடிஷ்னல் நாங்கள் வந்து எங்களோட வந்து கொச்சுக்கான்றது வந்து எங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது குறைய. நாங்கள் வந்து அந்த காலத்தில் மிளகு தான் கிடையாது, அதான் ஹெல்த்தியானது ஐட்டம்ன்றதுக்காக. ஸோ அதனால் அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் வேயை நாங்கள் யூஸ் பண்ணி ப்ரொடக்டை நாங்கள் மேக்ஸிமம் வேல்யூவேட் பண்ணி தான் ப்ரொடக்ட் பண்ண எங்களோட டார்கெட், எங்களோட நோக்கமாக இருக்குது. என்னோட ஃபீல்டு வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அண்ணனோட சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன் நான். ஸோ நான் கனக ஆப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கம்பெனிக்கு வேணுன்றதுக்காக ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். அது வந்து டிரைவர் ஆப் இப்போதைக்கு நான் டெவலப் பண்ணியிருக்கேன். நம்ம டிரைவர் ஆப் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அவங்க முதல் நாளே டிரைவர் மாதிரி அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பில் பண்ணுவாங்க. பில் பண்ணி அதை சிங்க் பண்ண பிறகு அடுத்த நாள் காலையில் அந்த பில்லெல்லாம் பிரிண்ட் ஆகும். அதை வச்சுக்கொண்டு டிரைவர் அந்த அவ்வளோ சாமான்லாம் கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதில் க்ரெடிட் மேனேஜ் பண்ணுறது, அந்த ரூட்டுகளில் எந்தெந்த இடத்துல ஷாப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பாயிண்ட்லாம் எனக்கு லேசாக மானிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட என்னன்னு சொன்னாக்கா, ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க, பார்ட் டைம் எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க. இப்போ எங்களோட கிராமத்தில் கொஞ்சம் முடியாதவங்க அப்படி இருந்தோம்னு சொன்னாங்க, கட்டாயம் நாங்கள் அவங்கள பார்ட் டைம் எம்ப்ளாயாக அதுக்கு இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட கிராமத்தில் இருக்கிற ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸும் எங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இது ஃபைனான்ஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றது அவங்களோட நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் அவங்களோட இருக்குது. உண்மைக்குமே கிறிஸ்தலிஸ் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல, சின்ன ஒரு 10x10 ஃபீட் ரூம் தான் எங்களோட ஸ்டார்ட் அப் பாயிண்ட். ஸோ அங்கே தான் வந்து கிறிஸ்தலிஸில் எங்களை பார்த்தாங்க, எங்களோட ப்ரொடக்டை பார்த்தாங்க, எங்களோட மார்க்கெட்டிங் டெக்னாலஜியை பார்த்தாங்க. அதே மாதிரி எங்கள் நாங்கள் வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணுறலாம் பார்த்து அவங்களுக்கு ஐடியா வந்துச்சு, கரெக்டாக எங்களை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவங்க எங்களுக்கு சின்ன பில்டிங் ஒன்று செய்கிறதுக்கு எங்கள் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட இப்போதைக்கு மோர் தென் 25-30 ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னால் அது காரணம் கிறிஸ்தலிஸ் தான். அவங்களோட கிராண்ட் வந்தது எங்களுக்கு அந்த டைமில் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலாக எங்களுக்கு பேங்க் லோன் அப்படி போக இல்லாது எங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன ஒரு இடம் இது இல்லை, பிஆர் எடுத்து கொஞ்ச நாள் இப்படியான பிரச்சனையில் எங்களுக்கு அதை வசதி பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கர்வ்அப்பும் வந்து எங்களை அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி மார்க்கெட் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.